ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ஸ் கிராம் வடை, அதாவது கொள்ளு வடை. கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் இருக்கவங்க கொள்ளு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதனால் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு, உப்பு, கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி துண்டு, தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த கொள்ளு நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க வேண்டாம். இது கூடவே பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் சோம்பு இதை போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அதாவது குற குறப்பாக நம்ம மசால் வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே இருக்கட்டும். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வடை பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பாக அங்கங்கே கடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம், கூடவே அரிசி மாவு, இதுவும் வடைக்கு கிறிஸ்பினஸ் தரும். அதுக்காக தான் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இப்போ இதை நல்லா கசக்கி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும், தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு வாட்டமாக வரும். அதுக்காக தான் இப்படி பிசைய சொல்கிறேன். இப்போ வடை மாவு ரெடி ஆயாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வடை தட்டி நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி மசால் வடை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கொள்ளு நார்மலாக ஊற வச்சியோ இல்லை இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைனா வெளியே மட்டும் கலர் வரும், உள்ளே வேகாது. பாருங்கள், நல்லா வடை ஃப்ரை ஆயாச்சு. இது வந்து சூப்பராக இருக்குங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இல்லைதான், இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.